Aduh. மேஷராசிக்காரர்களே, இன்னைக்கு ஒரு அனுகூலமான நாள். உங்களுக்கு தந்தை வழியிலிருந்து எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும். சில பேருக்கு எதிர்பார்த்த பணவரவு மற்றும் வீண் செலவுகளும் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீந்துடும். வியாபாரத்தில் இன்னைக்கு ஒரு அனுகூலமான நாள். உங்களுக்கு பிஸ்னஸ்ஸு, வேலை, எங்கே போனாலும் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களே, இன்னைக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள். எதிரிகளுடைய சூழ்ச்சி எல்லாத்தையும் முறியடிப்பீங்க. இன்னைக்கு காரியங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும். இன்னைக்கு உங்களுக்கு உடம்புல ஆரோக்கியம்லாம் மேம்படும். முக்கியமான முடிவெடுப்பதற்கு ஒரு சிறந்த நாள். நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளும் இன்னைக்கு தான். எதிர்பாராத பண வரவுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, காத்திருங்கள். மிதுன ராசிக்காரர்களே, சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள். இன்னைக்கு அம்மா வகையில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்களால் எதிர்பார்த்த காரியமெல்லாம் இழுபறியாகும். பிள்ளைகளுடைய பிடிவாதம் சற்றே உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தினாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. அரசாங்க விவகாரங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வியாபாரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் அமைதி தேவை. கடகராசிக்காரர்களே, புதிய முயற்சிகள் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாள். எதிர்பார்த்த நல்ல செய்திகளெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையால் தான் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இன்றைக்கி உங்களுடைய இளைய சகோதரர் உங்கள்கிட்ட உதவி கேட்டு வருவார். முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய அம்மாவுடைய விருப்பத்தை எல்லாம் கேட்டு நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளும் இன்றைக்கி தான். இன்றைக்கி உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணாலோ வியாபாரம் பண்ணாலோ இன்றைக்கி அதெல்லாம் உங்களுக்கு லாபம் தான். சிம்ம ராசிக்காரர்களே, அரசாங்க காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி எதிர்பாராத பண வரவெல்லாம் கிடைக்கும். சகோதரர்களால் இன்றைக்கி சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அதை நீங்கள் சமாளிச்சிருவீங்க. சொந்தக்காரங்கிட்ட பேசும்போது இன்றைக்கி கொஞ்சம் மன வருத்தம்லாம் ஏற்படும். தேவையில்லாத வார்த்தையை விட்டு நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. அதையும் நீங்கள் சமாளிக்க கற்றுக்கணும். வியாபாரத்தில் விற்பனை இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கக்கூடிய ஒரு நாள். கன்னி ராசிக்காரர்களே, இன்றைக்கி ஒரு உற்சாகமான நாள். ஆனால் புதிய முயற்சியெல்லாம் தவிர்த்துருங்க. கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி அன்பு அதிகரிக்கும். வாகனத்தில் போகும்போது பார்த்து கவனமாக போகணும். எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாக உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சோர்வாக இருப்பீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி விற்பனையும் லாபமும் நல்லாவே இருக்கும். துலாம் ராசிக்காரர்களே, மனசில் உற்சாகம் பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி சில பேருக்கு திடீர் பண வரவுகளும் ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் எப்பயுமே உண்டு. அதனால் அதை நான் பெருசாக சொல்ல வரல. சொந்தக்காரங்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். தாய் வழி சொந்தக்காரங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அவங்க கூட கொஞ்சம் பக்குவமாக பேசி சமாளிக்கணும். வியாபாரத்தில் இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைக்கி காரியமெல்லாம் அனுகூலமாக முடியும். தாய்மாமா வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது. இன்றைக்கி வியாபாரத்தில் இன்றைக்கி விற்பனையெல்லாம் வழக்கம் போல் இருந்தாலும் செலவுகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய ஒரு நாள். தனுசு ராசிக்காரர்களே, இன்றைக்கி உற்சாகமாக இருப்பீங்க. மனசில் தன்னம்பிக்கை அதிகமான ஒரு நாள் இன்றைக்கி. இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் அப்பா வழியில் நிறைய நல்லதுகள் நடக்கும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் மூலமாகவும் இன்றைக்கி உங்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு உதவியாக வந்து நிற்பாங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நிறையா லாபம் வரக்கூடிய ஒரு நல்ல நாள். மகர ராசிக்காரர்களே, புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் காரணமாக அலைச்சல் ஏற்படும். மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசணும். அப்பா கிட்டே இருந்த மனஸ்தாபமெல்லாம் நீங்கிடும். சண்டையெல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியாக இருப்பீங்க இன்றைக்கி தான். ஆனால் அடுத்தவங்ககிட்ட பேசும்போது பிரச்சனை வந்து நிற்கும். அதனால் பார்த்து பேசுங்க. எதிர்பார்த்த பண உதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இன்றைக்கி. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. கும்பராசிக்காரர்களே, புதிய முயற்சிகளில் ஈடுபடுறத தவிர்க்கணும். தாய் வழி உறவுகளால் இன்றைக்கி உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும். அப்பாவுடைய உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அரசாங்க காரியங்களெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் இழுபறியாகும். மற்றவங்ககிட்ட பேசும்போது பதட்டம் வேணாம். பதட்டமாக பேசுனீங்கன்னா தப்பாயிடும். அதனால் பார்த்து பொறுமையாக பேசுங்க. இன்றைக்கி வியாபாரத்திலேயே உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. மீன ராசிக்காரர்களே, இன்றைக்கி வந்து உங்களுக்கு கையில் செலவுகள் அதிகமாகும். கையில் இருக்க பணம் எல்லாம் கொஞ்சம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும்.
வாழ்க்கை துணையுடைய சொந்தக்காரர்களால் இன்றைக்கி வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும், அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது, அதனால் பயப்பட தேவையில்லை. பிள்ளைகளுக்காக இன்றைக்கி நிறைய செலவு செய்ய வேண்டிய ஒரு நாள். வியாபாரத்தில் வியாபாரமும் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் டல்லாக தான் போகிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் கவலைப்படாதீங்க, இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல நாள். வீடியோவை பார்த்த நீங்கள் எந்த ராசின்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இதில் என்னெல்லாம் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு நல்ல ஃபீட்பேக்கையும் கீழே கொடுத்துட்டு போகலாம்.